வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம உடல் ஆரோக்கியத்துக்காக நாம பார்க்க போறோம் நுரையீரல் சம்பந்தப்பட்டது அதுக்காக நாம ஒரு இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மருத்துவத்தை நாம பயன்படுத்த போறோம் சுண்டக்காயுடைய பலன் இத பாத்தீங்களா சுண்டக்காய் செடி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சுண்டக்காய் வந்து நாம பொரியல் பண்ணி சாப்பிடலாம் வறுத்து சாப்பிடலாம் புளி குழம்பு வச்சு சாப்பிடலாம் சுண்டக்காய் கறி குழம்புன்னு வச்சு சாப்பிடலாங்க இது சாப்பிறதுனால உடலுக்கு நிறைய விஷயங்கள் வருது இத சமைக்கும் போது என்னென்ன தேவைகள் எப்படி இருக்குது உடலுக்கு என்ன பயன்படுது நாம வீடியோல பார்க்கலாங்க வாங்க இப்போ நாம சுண்டக்காய் வந்து பறிப்போம் எவ்வளவு வேணும்ன்றது எடுத்துக்கலாம் வாங்க சுண்டக்காய் செடி எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க என்ன வெளியில போனீங்கன்னா எங்க கிடைச்சாலும் சுண்டக்காய் விடாதீங்க இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நாம வந்து இந்த சுண்டக்காய் வந்து நாம பறிச்சுடுவோம் இன்னைக்கு சுண்டக்காய் செடி எப்படி இருக்குன்னு நல்லா தெளிவா பாத்துங்க தலை இந்த மாதிரி இருக்குங்க சுண்டக்காய் இந்த செடியில பாத்தீங்கன்னா அங்கங்க முள்ளு இருக்கும் தலையில லேசா முள்ளு இருக்கும் இப்போ இது வந்து பால் சுண்டைன்னு சொல்லுவோம் 365 நாளும் காய் காய்ச்சிட்டே இருக்குங்க பால் சுண்டையை பொறுத்தளவுக்கு மலை சுண்டை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் பூ பூக்கும் ஒரு முறை மட்டும்தான் காய் காய்க்குங்க இது அப்படி இல்லைங்க இந்த வீட்டுல பயன்படுத்திட்டீங்கன்னா நம்ம ரெகுலர் யூசேஜ் பண்ணிக்கலாம் இதோடைய பயன்கள் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க உடல்ல வந்து பெரிய இந்த குடல் சம்பந்தப்பட்டதுக்கு கிளியரான இருக்குங்க அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்டதுக்கு வந்து சளி சம்பந்தப்பட்டதுக்கு வந்து கிளியரா இருக்குங்க இந்த ஆக்சிஜன் லெவல்லாம் பாத்தீங்கன்னா சுண்டக்காயை வந்து பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 டேஸ் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கரெக்டா இருக்குங்க அதே மாதிரி நாம வந்து குருமா பண்ணி சாப்பிடலாம் புளி குழம்பு செஞ்சு சாப்பிடலாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கறி குழம்பு செஞ்சு சாப்பிடலாங்க சுண்டக்காயில வந்து கறி குழம்பு செஞ்சு சாப்பிடலாங்க அதுக்கெல்லாம் இது நிறைய பயன்லாம் நிறைய இருக்குங்க நாம வந்து வீடியோவில் நிறைய பார்ப்போம் இதோடைய பயன்கள்லாம் எப்படி என்னன்றது வீடியோவில் பார்ப்போம் இன்னைக்கு நமக்கு சுண்டக்காய் நிறைய கிடைச்சிருக்குங்க அதளவுக்கு நிறைய பொறிச்சுக்கலாங்க பொறிச்சுட்டு போயிட்டு நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் என்னன்றது வீடியோவில் சந்திப்போங்க பாருங்க தேவையான பொருள் நமக்கு வந்து சுண்டக்காய் கறி குழம்பு இது வந்து சுண்டக்காய்ங்க வர கொத்தமல்லிங்க நமக்கு வந்து வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கை நிறைய வந்து வர கொத்தமல்லிங்க மிளகு வந்து குறுமிளகு 2 ஸ்பூனுங்க பட்டை 1ங்க கிராம் ஒரு 4-5 கிராமு சோம்பு கொஞ்சங்க வரமிளகா ஒரு 4-5 எடுத்துங்க நமக்கு காரம் குறைவாக வேணுன்றத 4 தேங்காய் நமக்கு வேணுன்ற அளவுக்கு தேங்காய் கொஞ்சங்க சின்ன வெங்காயம் வந்து வணக்கி வச்சிருக்குங்க சின்ன வெங்காயம் எடுக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு தக்காளி பழங்க இது வணக்கி வச்சாச்சுங்க இஞ்சி பூண்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணியாச்சுங்க ஒரு 10 பல்லு பூண்டுங்க ஒரு கட்டை இஞ்சிங்க இதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்குங்க உப்பு தேவையான அளவுக்கு உப்புங்க தேவையான அளவுக்கு மிளகாய் தூளுங்க கறி மசால் தூள் மஞ்சள் தூளுங்க கடலெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து வேணுன்ற அளவுக்குங்க இப்போ பாருங்க நாம வந்து சுண்டக்காயை வந்து நம்ம வந்து பொறிச்சுட்டு வந்திருக்கிறோம் நிறைய கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு நமக்கு அருமையான ஒரு வேட்டைங்க ஏற்கனவே நம்ம சுண்ட வத்தல் போட்டிருக்கிறோம் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சுண்டக்காய் கறி குழம்பு வைக்கணுங்க இப்போ சுண்டக்காயை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பாருங்க லேசா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா ஈஸியான வேலைங்க வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கலாங்க சுத்தமாக இருங்க இதில் எதுவுமே வராது உங்களுக்கு இந்த குச்சி அப்படியே நின்று போயிருங்க அருமையான ஒரு மருத்துவ குணங்க சுண்டக்காயை பொறுத்தளவுக்கு மருத்துவ குணங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை சுண்டக்காய் யூஸ் பண்ணுங்க சுண்டக்காய் வத்தல் புளிக்கொம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்லைங்க சுண்டக்காயை வத்தலை வந்து பொறிச்சு வச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம சுண்டக்காய் சாப்பிட்டுக்கணும் உடலில் இருக்கிற கீரி பூச்சிகளை கிளியராக போயிருங்க மோஷன் ப்ராப்ளம் தொந்தரவு வராதுங்க மூல நோய்க்கு வந்து இது அருமையா இருக்குங்க பிளட்டை வந்து சுத்தம் பண்ணுங்க அருமையா பிளட் வந்து சுத்தம் பண்ணும் நம்ம த்ரூஅவுட்ல உள்ள இருக்கிற சளி சம்பந்தப்பட்டது நமக்கு வந்து நுரையீரல வந்து சளி தங்காதுங்க அதே மாதிரி ஃபீவர் அடிக்கடி ஃபீவர் வரவங்களுக்கு இதெல்லாம் வந்து இது ஒரு எதிர்ப்பு சக்திங்க இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பயன்படுத்துங்க வாரம் ஒரு முறை சுண்டக்காய் வத்தலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எண்ணெயில் உள்ளோன்னு எண்ணெய் ஊற்றி வத்தல் பொறிச்சு வச்சு ரெகுலர் எடுத்துங்க சாப்பிடும் போது தயிர் சாதம் சாப்பிட்டாலும் சரி எது சாப்பிட்டாலும் சரி டெய்லியும் சுண்டை வத்தல் சரி பண்ணி இவளை எடுத்து டெய்லி சுண்டை வத்தல் கண்டிப்பாக சாப்பிடுங்க புளிக்குழம்பு வாரத்தில் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுங்க சுண்டக்காய் கறி குழம்பு மாசத்துல ஒரு நாள்னாச்சும் எடுத்துங்க பார்ப்போம் எப்படின்ட்டு பார்ப்போம் போதும் நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம வந்து இது போதுங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு 2 வேளை யூஸ் பண்ணோன்னே சுண்டக்காய் கறி குழம்பு 2 வேளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க போதும் இன்னக்கரை எடுத்துக்கலாம் நமக்கு போதும் இந்த சுண்டக்காயை பொறுத்தளவுக்கு நான் வத்தல் ஒரு நாளைக்கு போட்டுக்கோங்க மீதி 2 நாள் புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி கறி குழம்பு வச்சுக்கிறது ஏன்னா கிடைக்கும் போது பொறிச்சிட்டு வந்துருங்க எனக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே பொறிச்சிட்டு வந்துருங்க இதை வந்து என்னோடய வீட்டு யூஸ்க்கு தேவைப்படுதுங்க இதை கீழே வச்சுருவோம் இப்போ நமக்கு இது போதுங்க பாருங்கள் சுத்தமாக வந்து அந்த காம்பு இல்லாமல் க்ளீனாக எடுத்துக்கிட்டுங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணுங்க ஏன்னா இதுக்கு வந்து எந்த மருந்து அடிக்கிறது கிடையாது இது இயற்கையிலேயே வந்து எந்த தொந்தரவு வர எந்த பூச்சி கீச்சு இந்த சுண்டக்காய்க்கு எதுவுமே வராதுங்க நமக்கு இந்த கீரி பூச்சி உடம்புல இருக்கிற தொந்தரவு தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இது எல்லாத்துக்குமே சுண்டக்காய் வந்து ரொம்ப பலனை கொடுக்குங்க பாருங்கள் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் க்ளீன் பண்ணி கல்லில் தட்டியும் போட்டு குழம்பு வச்சுக்கலாங்க அரைச்சியும் குழம்பு வச்சுக்கலாம் முழுசும் போட்டும் குழம்பு வச்சுக்கலாம் 3 மெத்தட் இருக்குங்க பாருங்க சட்டி காஞ்சதுமே லேசாக 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டுங்க அதிகம் வேண்டாங்க
ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தா போதும் இப்போ நாம என்ன செய்றோம்ட்டா இந்த வரமிளகா ஒரு நாலு மிளகாய் இருக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் காரம் குறைவே ஒன்னு குறைச்சிடுங்க வரமிளகாங்க அதே மாதிரி வர மல்லிங்க ஒரு ரெண்டு புளி வேணுங்க அப்பதான் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு பட்டை ஒன்னு கிராம் ஒரு அஞ்சாறு சோம்பு ஒரு ஒரு ஸ்பூனுங்க இவ்வளோ தான் இது எல்லாமே போட்டாச்சு நல்ல ஒரு சுக்கா வறுவல வறுக்கணும் லேசாக தீயாமல் இருக்கணுங்க இதை பொறுத்தளவுக்கு சிம்மில் வச்சுக்கணுங்க லேசாக சிம்மில் வச்சுக்கணுங்க கறி குழம்புக்கு எப்படி நாம் வந்து வறுத்து கூட்டாட்டி கறி குழம்பு வைக்கிறோம் அதுக்கே மெத்தட்ல இதை செய்யணுங்க அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் சுண்டக்காய் கறி குழம்புன்ட்டு தேங்காய் துருவலுக்கு உண்டானதை போயிட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அதை கொஞ்சம் சூடு பண்ணோம்னா அது ஒரு வாசனை வருங்க அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாங்க ரைட்டு இதை அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து கொட்டிடுங்க இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உள்ளார வந்து இது பண்ணியாச்சுங்க ஏற்கனவே வதக்கி வச்சாச்சு ஒரே தக்காளி சின்ன வெங்காயத்தை போட்டாச்சுங்க அதையும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே போட்டு நல்லா கூட்டு அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கணும் அதுக்கு அடுத்து தாங்க இதனுடைய வேலையை செய்யணும் பாருங்கள் சுண்டைக்காயை வந்து நம்ம செக்கில் போட்டு ஆட்டிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க கல் ஏன்னா நம்மளுடைய டேஸ்ட்டுக்கும் நம்ம உடலுக்கும் தகுந்த மாதிரி செக்கு இல்லாதவங்க வந்து மிக்சியில் போட்டு ஆட்டிங்க இன்றைக்கி நான் வந்து செக்கில் போட்டு ஆட்டுறேன் பாருங்கள் எல்லாம் கொட்டிக்கிட்டேன் லேசாக உடைச்சிக்கணும் நீ பாருங்கள் இப்படி உடச்சி வச்சும் செய்யலாங்க நாம் வந்து இது தெரியாமல் சுண்டைக்காயே தெரியாமல் இருக்கிற மாதிரியும் நம்ம செஞ்சுக்கணுங்க மூணு வெளியில் வர மாதிரி கடமுட 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 எப்படியாவதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அப்படியே விட்டுக்கலாங்க சுண்டைக்காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு மேலே விட்டுங்க கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் ஏன்னா சுண்டைக்காயை ஆட்டினதையுமே இஞ்சி பூண்டுலாம் ரெடி பண்ணதுமே சுண்டைக்காய் ஆட்டினதையும் உடனே போட்டணும் ஏன் கொஞ்சம் நேரம் ஆனால் அது கருத்து போயிருங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சரி இருக்காது எப்பயுமே கூட்டு ரெடி பண்ண பின்னால் தான் சுண்டைக்காயை ஆட்டணும் அதை மட்டும் நல்லா வந்து தெளிவாக பார்த்துங்க எண்ணெய் கொஞ்சம் லேசாக காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுட்டோம் இதை வந்து அப்படியே லேசாக எண்ணெயிலே இது பண்ணுறோம் அதுக்குள்ள நமக்கு சுண்டைக்காய் ரெடியாகி வந்துடும் நம்ம வந்து சுண்டைக்காயை வந்து ஆட்டி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க அப்படியே சுத்தமாக இது பண்ணியாச்சு இது எண்ணெயில் மட்டும் வதங்கினா போதுங்க இப்போ நம்ம கறி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கடிக்கிறது மாதிரி வரும் இன்னும் ஒன்றுமே தெரியாத பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக ஆட்டிட்டோம்னா இது என்னன்னே தெரியாது விஷயமே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா இது வணக்கின பின்னால் கொஞ்சம் அப்படியே உப்பு போட்டுக்கலாங்க நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி பத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வணங்கணுங்க சிம்மில் மட்டும் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுங்க நம்ம நாக்கு எவ்வளோலாம் ருசி கேட்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் சாப்பிடணும் நம்ம நாக்கும் நம்ம கண் தேடுது பார்த்தீங்களா என்ன காரணம் நம்ம கண்ணு நாக்கும் தான் நம்ம உடலை பாதுகாத்துருங்க என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேர் தான் டிசைட் பண்ணுறவங்க ஓகேங்களா இவ்வளோ தான் பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டுங்க பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இது வதங்குற அளவுக்கு பாருங்கள் இப்போ அப்படியே வதங்கட்டுங்க மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சங்க கறி மசால் தூள் ஓகேங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேண்டியில் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இதை அப்படியே வணக்கணுங்க இதை அப்படியே ஏன்னா ஃபஸ்ட்டு இதை வணக்கிடணுங்க இல்லைன்னா வச்சு கருத்து போயிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதோடய அப்படியே கூட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க கூட்டு அரைச்சாச்சு அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாங்க இதை மட்டும் அப்படியே லேசாக வச்சுங்க ஸ்பீடாக எரியக்கூடாது இதெல்லாம் ரெடி பண்ண பின்னால் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இது மெதுவாக வெந்தால் தான் இதோடைய சுவைங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய தண்ணி எவ்வளோ தேவை என்ன கண்டிஷனு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க நல்லா ஒரே ஒரு கொதி மட்டும் கொச்சா போதுங்க உப்பு மட்டும் நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறோங்க இருந்தாலும் இன்னொரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறங்க ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா அதோடைய வாசனைக்கு தகுந்த மாதிரி போட்டோன்னா எனக்கு சரியாக போயிருங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும்போது மட்டும் மூடி வைக்கலாங்க இப்போ மூடக்கூடாதுங்க
கொஞ்சம் பப்பிள்ஸ் வர மாதிரி தெரியும் போது மட்டும் முடிக்கலாங்க. இப்போ மூடக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே கம 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 கமன்னு வாசனை வரணும். இப்போ கறி இல்லாமையே நம்ம கறி குழம்பு செய்கிறோம். தான் சுண்டக்காய் கறி குழம்புங்க. கொதிக்கிற லெவலில் வந்திருக்குது. நம்ம லேசாக இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதுங்க. எப்படி இருந்து பாருங்க, அப்படியே ஜம்மன்ருக்கணுங்க. வாசனை அப்படியே ஜம்மன்ருக்கணுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் மேலே அப்படியே போடுறோம். போட்டுட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். இப்போ இந்த முளகு வாசனையில் அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியில் வைப்ரேட் ஆகிக்கும். கொஞ்சம் அப்படியே பாருங்கள், எப்படியே ஜம்மன்ருக்கு பாருங்கள். இதாண்டா கறி குழம்பு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலத்தில் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தாங்க அந்த வாசனைக்கு இதுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் நம்ம பரிமாறிடலாம் சாப்பிட்றதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே இதை வச்சு யூஸ் பண்ணலாம். தேங்காய் இல்லாமல் செய்யணும்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு, புளி குழம்பு வச்சுருந்தா மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு கறி குழம்பு பண்ணுறதும் போது ஒரு நாளைக்கு மட்டும், நைட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன பியூட்டினா, ராகிக்களி யூஸ் பண்ணிங்கன்னா ஜம்முன் இருக்குங்க. இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த மூணுமே வந்து இதுக்கு வந்து நல்ல பிடிச்ச விஷயம். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் ராகிக்களி வந்து டாப்பில் இருக்குங்க. ஒரு உருண்டை களி சாப்பிட்றவங்க ரெண்டு உருண்டை களி சாப்பிட்லாம். இதை பொறுத்தளவு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. கூட்ட அரைச்ச குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதாங்க. சாப்பிட்டு காட்டுறீங்க, சாப்பிடணும்ல. நாம இதை என்ன செய்யணும்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம் பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. இப்போ நாம வந்து சாப்பிடும் போது பரிமாறிட்டு சாப்பிடும் போது மீண்டும் கண்டினியூ பண்ணலாங்க. சுண்டக்காய் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாம் இறக்கி வச்சு ஆறிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் லேசாக வெது வெதுன்னு தான் இருக்குதுங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இன்னைக்கு கறி குழம்புக்கு இருக்காதுங்க. ஆனால் வந்து நான் இது சுண்டக்காய் கறி குழம்புன்னு வச்சுருக்கேங்க. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்தாக்கிற என்னடா கறி குழம்பு வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு 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 தாட் வருங்க. சுவை வந்து அருமையான ஒரு சுவைங்க. ஆனால் இதோடைய மருத்துவ குணங்களும் நிறையா இருக்குங்க. இவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு இல்லைங்க. சுண்டக்காயை பொறுத்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுண்டக்காயை நீங்கள் சாப்பாட்டில் டெய்லி ஒரு நாலு நாச்சு சேர்த்திக்கிங்க. பொறிச்சு நாலு நாள், ஏன்னா சுண்டவத்தில் கடையில் கிடைக்குங்க, வாங்கிக்கிங்க. பச்சை சுண்டக்காய் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கிங்க. மாதம் ஒரு முறை இது மாதிரி பயன்படுத்துங்க. உடலில் வந்து ரத்த பிரச்சனை, ஹார்ட்டுக்கு வந்து அருமையான விஷயங்க. இந்த ரத்த சுத்தம் பண்ணும், ஆக்சிஜன் லெவல்லாம் கிளியர் ஆகும், ஃபீவர்லாம் குறையும். இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி மாதம் ஒரு முறைனாச்சும் சுண்டக்காய் இந்த மாதிரி புளி குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. கறி குழம்புன்னு செஞ்சு சாப்பிட்லாங்க. நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களை விட்டு சாப்பிட்றேன். ஒரு வாய், சின்ன ஒரு வாய். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சமைச்சு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. யாருனா உறவினர் யாருனா வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் அவங்களுக்கு பரிமாறுங்க. ஏன் கேட்குறீங்களா, உங்கள் மாதிரி அடுத்தவங்களும் பயன்பெறுவாங்க. சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சுவைக்கிறது செஞ்சு கொடுங்க. அதை சாப்பிட்டுட்டு நூறு பேர்த்துக்கு போய் அவங்க சொல்லுவாங்க. இது நிறைய ரீச் ஆகுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு ரெண்டு வாய் போட்டுக்கலாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து இதை வீடியோ முடிக்கணும்னு இருந்துங்க. இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேங்க. அருமையாக இருக்குங்க. மட்டன் குழம்புக்கிற பக்கத்தில் தான் தள்ளி வைக்கணும். இது மாதிரி இருக்காதுங்க. தட்டி போட்டு இந்த மாதிரி குழம்பு வைக்கலாங்க. நைஸாக ஆட்டிட்டும் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். முழுசாக போடும்போது லேசாக வெடிக்காத மாதிரி லேசாக தட்டி போடணும். இந்த மூணு மெத்தடில் செய்யலாங்க. கமெண்ட்ஸில் கொடுங்க எப்படி செய்யணும்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கங்க.